ஒரு காலர்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க. பேர் ஜெனி. ஆ சொல்லுங்க மேடம், எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. இன்னும் கன்சீவ் ஒரு வாட்டி கூட கன்சீவ் ஆகல. சரிங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது எனக்கு வந்து பீரியட்ஸ் வேற 10 நாளைக்கு முன்னாடியே பயங்கரமா வலி வந்தது. சரி, அது என்ன பிரச்சனை? அதனால ஏதாவது குழந்தை தங்காம இருக்குமா? அது ப்ரீமென்ஸ்ட்ருவல் டென்ஷன்னு நிறைய பேருக்கு இருக்கலாங்க. 1 வீக்கு முன்னாலே பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், பிரெஸ்ட் பெயினாக இருக்கலாம், ஹெவினஸ் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாங்க. இது ப்ரீமென்ஸ்ட்ருவல் டென்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் டாக்டரை பாருங்கள். சில பேருக்கு வேறு ப்ராப்ளம் இருந்தாலும், எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற ப்ராப்ளம் இல்லை, வேறு காரணங்கள் இருந்தாலும் சிவியராக பெயின் இருக்கலாம், கொஞ்சம் முன்னாலேயே பெயின் ஸ்டார்ட் ஆகலாம். நான் வரும்போது எனக்கு சுத்தமாக வலி இல்லை, அது 10 நாளைக்கு முன்னாடியே தான் அந்த வலி வருது. அப்புறம் வந்த அன்னைக்கு அந்த பெயின் எனக்கு இருக்காது. அது ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம்ங்க. இது ரொம்ப கிளாசிக்கலாக மென்சஸ்க்கு முன்னால் வரும். மென்சஸ் ஸ்டார்ட் ஆனவுடனே இந்த பெயின்லாம் டிசப்பியர் ஆகிடும். இதனால அந்த பிரச்சனை இல்லை. இதனால குழந்தை இல்லைன்னு எடுத்துக்க வேணாம். நீங்கள் குழந்தை இல்லாததுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கணவருக்கான விந்து டெஸ்ட்டு, உங்களுக்கான அடிப்படையான ஹார்மோன் டெஸ்ட்டுகள், ஸ்கேன், இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது சரி பண்ணி பார்த்தோம். கவுண்ட் கம்மியாக இருக்குது ஹஸ்பண்டுக்கு. எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். அது ஏதாவது காரணங்கள் இருக்கா, ஹார்மோன்கள் ஏதாவது குறைபாடு இருக்கா, வேரிகோசியில் இருக்கான்னு பாருங்கள். இதை சரி பண்ண முடியலைன்னா நீங்கள் IUI-னு போயிடலாம். அவருடைய விந்து எடுத்து உங்கள் கர்ப்பப்பையில் போடுற மாதிரி நவீன முறைகள் இருக்குது, அந்த முறையில் கருத்தரிக்க முடியும். ரொம்ப குறைவாக இருந்தால் இக்ஸி போன்ற முறைக்கு நீங்கள் போகணும். வணக்கம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நான் வேளச்சேரியிலேருந்து பேசுகிறேன் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? வேளச்சேரி. ஆ சொல்லுங்கள் சார், உங்கள் பேருங்க? என் பேர் ராம் சார். சொல்லுங்க ராம். சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து 12th படிக்கிறான். ஆ அவன் என்ன, அவனுக்கு என்னன்னா அதாவது செஸ்ட் வந்து பெருசாக இருக்குது அவனுக்கு. சரி. அதாவது பிரஸ்ட்டும் பங்குற போல இருக்கு. ஆ அந்த பஃபி நிப்பல் மாங்கல அதப்பில் இருக்கு அவனுக்கு. சரி. அது என்ன சார் பண்ணுறது அதுக்கு? கைனகோமேஷியான்னு பேர். அதாவது பெண்களுக்கு மாதிரி மார்பகங்கள் பெருசாக, நிப்பிள் கொஞ்சம் பெருசாகவும் பெண்களுக்கு போலயே இருக்கும். இது வந்து ஒரு 14 அந்த டீனேஜில், 14-15 வயதில் ஆண்களுக்கு வளர்ச்சி வரும்போது மார்பகம் வளரலாம். சரி சார். இது வந்து மருந்துகளால் குணமாகாது பொதுவாக. இதுக்கு வந்து ஒரு 21 வயது தாண்டின பிறகு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக அந்த மார்பு டிஷ்யூவெல்லாம் அகற்றிடலாம். சரி சார். அது 21 வயது வரைக்கும் அவங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இது ஹார்மோன்கள்னால ஏற்படக்கூடிய சேஞ்ச். இதை வந்து நம்ம தடுக்க முடியாது. சரி சார். அறுவை சிகிச்சையும் உடனடியாக பண்ணக்கூடாது. 15-16 வயதில் பண்ணிங்கன்னா திரும்ப அது வளர்ந்து திரும்ப 100 அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அதனால் பொதுவாக அறுவை சிகிச்சைகள் பண்ணக்கூடாது. இது பார்க்குறதுக்கு பெண்களுடைய மார்பகமாக இருக்கும். பல கூட இருக்க பசங்க அதை அதில் வக்கில்றது, விளையாடுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த மாணவன் கூணி குறுகி ரொம்ப மனதளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீச்சல் குளத்தில் போய் பனியனை கழட்டிட்டு குளிக்க முடியாது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 21 வயதில் வந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து இதை சரி செய்ய முடியும். எக்ஸசைஸ் மூலமா அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸசைஸில் இது குறையாது. இது வந்து பெண்களைப் போலவே அந்த மார்பு காம்புகள் கிட்ட அந்த பால் சுரக்கக்கூடிய அந்த டிஷ்யூ வளர்ந்துடும். அதை எடுத்தால் தான் இது சரியாகுமே தவிர மற்றபடி இது எக்ஸசைஸில் கிடையாது. ஓகே சார். வணக்கம். வணக்கம்.